ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் வைப்ஸ் சீதா சேனல். இன்றைக்கி ஒரு டாபிக் என்னென்னா, இந்த பழைய காலத்தில் சதின்னு ஒன்று வந்தது, அது என்ன, எதனால் அது வந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு டாபிக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வீடியோஸ் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் அமைக்கிங்கன்னா ஆல் காமிக்கும், எப்போ நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். ஓகே, இப்போது சதி என்ன அப்படின்னு பார்க்கலாமா. சதி எனப்படுறது உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது ஏன் முகலாயர் ஆட்சி காலத்தில் அதிகமானது அப்படின்னு ஒரு விடைக்கு ரொம்ப கொடூரமான சில புகைப்படங்கள்லாம் சிக்கியிருக்கான். அதாவது, ஏற்கனவே அங்கொன்னும் இங்கொன்னுமா இருந்த உடன்கட்டை ஏறுதல் முகலாயர் ஆட்சி காலத்தில் பல மடங்கு அதிகமான காரணம், முகலாய மன்னர்கள் நகரத்தை கைப்பற்றியவுடன் ஆண்களை கொன்று குவித்து பெண்களை அந்தப்புற அடிமையாக மாற்றுவாங்க. அப்படி செல்வதை தவிர வேறு வழி இல்லை என்பதால் பெண்கள் உடன்கட்டை ஏறிவிடுவாங்க. இந்த தீய பாரம்பரியம் இப்படித்தான் தோன்றியது. இது பெரும்பாலும் வட இந்தியாவில் உள்ள அரச குடும்பங்களில் நடைமுறையில் இருந்திருக்கு. மோசமான படையெடுப்புகளை எதிர்கொண்டதால் ஏற்பட்டதே இது தவிர இது இந்துக்களோட கலாச்சாரமே கிடையாது. ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்க அதிகாரிகள் இது இந்தியாவோட கலாச்சாரம் போல பிரச்சாரம் செஞ்சாங்க. அந்த டயத்தில் கணவர் இறந்தபோது அரச பெண்கள் இறக்க தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னென்னா, அவர் உயிரோடு இருந்தால் அடுத்து என்ன வரும் என்று அவருக்கு தெரியும். ராயல் பெண்கள், குறிப்பாக ராணி மற்றும் இளவரசி, வெற்றி கோப்பையின் கைதிகளாக வைக்கப்பட்டனர். பின்னர் பகிங்கரமாக அணிவகுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டனர், பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டனர் என்றும் மற்றும் சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இதை காண்பித்து உள்ளூர் மக்களை அடிபணிய செய்து பயமுறுத்தினாங்க. எதிரியின் மகள் வெற்றியாளர்கள் அரண்மனைக்கு கொண்டு செல்லும் போது தான் ஒரு எதிரிக்கு எதிரான வெற்றி நிறைவுற்றதாக தோன்றும். இந்தியாவில் முகலாய ஆட்சியாளர் சொன்ன கடைபிடிச்ச ஒன்று இது. அருகிலுள்ள ராஜ்யங்களை அவர்களுடன் கூட்டணி வைப்பதற்கும் அவற்றின் கீழ் செயல்படுவதற்கும் பயமுறுத்துவதற்கான பிரச்சாரப் பொருளாகவும் இது செயல்பட்டது. இதனால் இவர்களின் பேரரசின் விரைவான வளர்ச்சிக்கு உதவியது. இத்தகைய பிரச்சனைகள் அதிகரித்த போது தான் சத்திரியர்கள், இராணுவ வீரர்கள் போன்ற அரசரல்லாத மக்களிடையே இந்த நடைமுறை பரவத் தொடங்கிச்சு. இப்போது மற்ற ஊரில் உள்ளூர் மக்களும் இதே போல் நடத்தப்பட்டனர். ஆண்கள் அடிமையாக எடுத்துக்கொள்ளப்பட்டனர் அல்லது கொல்லப்பட்டனர். அதே நேரத்தில் பெண்கள் அதிக எண்ணிக்கையில் அழைச்சி செல்லப்பட்டாங்க. பின்னர் இளம் மற்றும் அழகானவர்கள் என கருதப்பட்ட பெண்கள் தளபதிகளுக்கு வழங்கப்பட்டது. மீதமுள்ளவர்கள் பெர்சியாவின் சந்தைகளில் விற்கப்பட்டார்கள். ஜஹாங்கீர் சுமார் 200,000 இந்திய கைதிகளை ஈரானுக்கு விற்பனைக்கு அனுப்பியிருந்தாராம். ஒவ்வொரு வாரமும் 500+ தான் பெண்கள் சந்தையில் விற்கப்பட்டார்கள். பல மன்னர்களின் மகள்கள், மனைவி, சாதாரண பெண்கள் அவர்களின் கட்டாய தேர்வாக உடன்கட்டை ஏறுதல் அமைந்துவிட்டது. அப்படி செய்யாவிட்டால் வரும் விளைவு இதோ. நம் இந்தியாவில் உண்மையான வரலாற்றை கற்க தொடங்கும் மிக முக்கியமானது. அமெரிக்க ஆப்பிரிக்க இனமே இன்று இனவாதத்தின் சின்னங்களை கிழித்து தொங்கவிட்டு கொண்டிருக்கில், ஜெர்மனி நாசிசத்தின் சின்னங்களை கிழித்து எரிந்தாலும் இந்திய முகலாய ஆட்சியை பற்றி அதிகம் ஆராயப்படுவது கிடையாது. இஸ்லாமிய படையெடுப்பு இந்தியாவில் தொடங்கியிலிருந்து இந்து மக்கள் தொகை 600 மில்லியனிலிருந்து 150 மில்லியனாக குறைக்கப்பட்டது. எண்ணற்ற இந்துக்கள் மாற்றப்பட்டனர், பெண்கள் கடத்தப்பட்டனர் மற்றும் பாலியல் அடிமைகளாக தள்ளப்பட்டனர். இந்து பெண்களை ஈரானின் சந்தைகளில் விற்கப்பட்டனர். கோயில்கள் அழிக்கப்பட்டன, கட்டாய மாற்றங்கள், கல்வி நிலையங்கள் அழிக்கப்பட்டன. ஸோ இதெல்லாம் வந்து இந்த முகலாய ஆட்சி காலத்தில் ரொம்ப மோசமாக இந்தியாவில் நடந்திருக்கு. அதனால தான் இந்த உடன்கட்டை ஏறுதல நிறைய பேர் அதை இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஏதோ இந்து கலாச்சாரங்கிற மாதிரி அதை கொண்டு போயிட்டாங்க கடைசியில். இப்போது அது இல்லை. எதனால் அது இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.